மேலும் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள முல்லைப்பெரியாறு அணையில் மத்திய நீர்வள ஆணைய செயற்பொறியாளர் தலைமையிலான துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட கண்காணிப்பு குழுவிற்கு உதவியாக துணை கண்காணிப்பு குழு உருவாக்கப்பட்டது. இந்த குழுவின் தலைவராக மத்திய நீர்வளத்துறை ஆணைய செயற்பொறியாளர் சதீஷ் பொறுப்பேற்ற பின் முதன்முறையாக முல்லைப்பெரியாறு அணையில் ஆய்வு நடைபெற்றது. குழுவில் தமிழக பிரதிநிதிகளான தமிழக நீர்வளத்துறை செயற்பொறியாளர் சாம் இர்வின், உதவி பொறியாளர் குமார், கேரள பிரதிநிதிகளான அம்மாநில நீர்ப்பாசனத்துறை செயற்பொறியாளர் ஹரிகுமார், உதவி பொறியாளர் பிரசித் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அவர்கள் பிரதான அணை, பேபி அணை, மதகுகள், கேலரி, சுரங்கப்பாதை மற்றும் நீர்க்கசிவு உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்தனர். ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த அண்ணன் தம்பி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தாய்மாமன் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டனர். நாம் தமிழர் கட்சியின் ஈரோடு கிழக்கு தொகுதி பொருளாளராக இருந்த கார்த்தி முனிசிபல் காலனியில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் குடும்ப சொத்து பிரச்சினை காரணமாக கார்த்தியையும் அவரது தம்பி கௌதமையும் தாய்மாமனை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளது. போலீசாரின் விசாரணை. வீட்டு மாடியில காய்கறி பழங்களை வளர்க்கிறாரு. மாசத்துக்கு 40-50,000 அதுல சம்பாதிக்கிறாரு. இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. காரணையில் தெரிய வந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வத்தலகுண்டு மலைச்சாலையில் 150 அடி பள்ளத்தில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்ததில் ஓட்டுநர் உட்பட 4 பேர் காயமடைந்தனர். வாழகிரி அருகே வளைவில் திரும்பும்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி தடுப்புச் சுவரை இடித்துக் கொண்டு சுமார் 150 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. சத்தம் கேட்டு அப்பகுதி மக்களும் வாகன ஓட்டிகளும் அங்கு கூடினர். கண்டெய்னர் லாரியில் காயத்துடன் சிக்கித் தவித்த ஓட்டுநர், கிளீனர் உட்பட 4 பேரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் துணிக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏராளமான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. இரவு நேரத்தில் துணிக்கடை இருந்த கட்டடத்தின் 3 மாடிகளுக்கு தீ வேகமாக பரவியது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் 7 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அருகிலுள்ள கட்டடங்களுக்கும் தீ பரவாமல் தடுக்கப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ஸ்காட்லாந்தின் லர்விக் நகரில் ஆண்டுதோறும் நடைபெறும் தீ திருவிழாவில் இந்த ஆண்டு முதன்முறையாக பெண்கள் பங்கேற்றனர். ஷெட்லாந்து தீவுகளில் ஒன்றான லர்விக்கில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக தீ திருவிழா நடைபெறுகிறது. 5 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கும் ஒவ்வொரு நபரும் தீப்பந்தங்களை எடுத்துச் செல்ல தகுதியுடையவர்கள் என்பதால் 1000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று நீண்ட வரிசையில் ஊர்வலமாக சென்றனர். பெண்கள் இதுவரை இந்த ஊர்வலத்தில் பங்கேற்காமல் இருந்த சூழலில் தற்போது அவர்களும் பங்கேற்றதால் பாரம்பரிய திருவிழாவில் உற்சாகம் கரைபுரண்டது. ஊர்வலத்தின் இறுதியில் தீப்பந்தங்கள் குழியில் வீசப்பட்டன.